ஹலோ வெரி ஒன் திஸ் இஸ் கே கேமுங்கிறது வந்து நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்காக உள்ளாட்டி ஒரு என்டர்டெயின்மென்ட்காக தான் நம்ம ஆடணும் அதை விட்டு கேம்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அடிக்ட் ஆனால் வந்து எந்த மாதிரியான விளைவு வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ ரீசெண்ட்டாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலுட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே கொரோனா இசுவாக வந்து இந்தியா ஃபுல்லாக இப்போ டவுன் இருக்குது ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்கூலுமே வந்து இன்னும் ரீவோபன் பண்ணல பட் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூலுமே என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற பதினேழு வயசு பையன் அவங்க அம்மாக்கிட்ட இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து ஆன்லைன் கிளாஸ் கனெக்ட் பண்ணுறாங்க அதை பார்க்க எங்கள் மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களும் வந்து அவங்களோட மொபைல் ஃபோனை கொடுத்துருக்காங்க கிளாஸுக்கு தானே அப்படின்ட்டு பட் அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த பையனோட ஆக்டிவிட்டி வந்து அவங்க வாட்ச் பண்ணவே இல்லை ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அந்த பையன் வந்து அதிக நேரம் வந்து மொபைல் ஃபோனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த பையனோட அப்பா வந்து இதை பார்த்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் மொபைலும் கைமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இப்போ அந்த மாதிரி கிளாஸ் நடக்குது அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பையனோட ஆக்டிவிட்டி வந்து அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரெண்டு வருமே வந்து வாட்ச் பண்ணவே இல்லை ஸோ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுனா அந்த பையன் வந்து பப்ஜி கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணி அந்த கேம்லேயே வந்து அடிக்ட் ஆகிட்டான் எந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டானா அந்த கேம் வந்து அந்த பையன் அவன் அவனை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கும் அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காகவும் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் இந்த மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்க அப்பா வந்து அவங்க ஃபியூச்சர் லைஃப்காக வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ஒரு மூணு பேங்க் அக்கௌண்ட்டையும் சேர்த்து பதினாறு லட்சம் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பதினாறு லட்சத்தையும் வந்து அந்த கேம்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான் அந்த பையன் ஸோ இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பையன் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்கெலாம் வந்து பேங்க்லேருந்து அனுப்புற எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டான் அம்மா அப்பா யாருக்கு இதை ரீட் பண்ணக்கூடாது அப்படின் கண்டிப்பா அந்த எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டான் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுவுமே தெரியல ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகிடுச்சி அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு செக் பண்ணுறப்ப எல்லாமே ஜீரோ ஜீரோ வரப்போ வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்க அவருக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க அந்த பையனோட அம்மாட்டே கேட்குறப்ப எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பையன் வந்து எல்லோருமே சொல்லிட்டு அவங்க அப்பாட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு அந்த பையனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்காரு இந்த மாதிரி அமௌண்ட் வந்து எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பட் போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா கேமில் போட்டு அமௌண்ட் வந்து நம்ம திருப்பி வாங்க முடியாது அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு மெக்கானிக் ஷாப் ஒர்க் ஷாப்பில் போய் விட்டாங்க இந்தமாரி நீங்கள் தான் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டார் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த பையனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து டோட்டலாக மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அவங்க கனவிட கண்டுருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த பையனை தப்பு சொல்கிறதா இல்ல அம்மா அப்பா தப்பு சொல்கிறதா அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து இப்போ சுச்சுவேஷனில் வந்து அம்மா அப்பா ரெண்டு வருமே வந்து வேலைக்கு போனால் தான் வந்து ஆகும் அந்த குடும்பத்தை வந்து ஓரளவுக்கு ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அம்மா அப்பா ரெண்டுமே வேலைக்கு போகிறது வீடு வேலை வீடு வேலை வீடு இந்த மாதிரி வந்து ஒரு மிஷின் லைஃப்பில் மாறிடுறாங்க மிஷின் லைஃப்பில் மாறப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைய வந்து கேர் பண்ணாமட்டுறாங்க அப்போ என்னாவுதுன்னா அந்த குழந்தை வந்து ஒரு தனிமை அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு போயிடும் அந்த தனிமைங்கிற ஃபீல் இருக்கிறப்ப வந்து அந்த கையில் அது கையில் கொடுத்துக்க வந்து ஒரே ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த மொபைல் ஃபோனில் வந்து எயிட் டு ஜெட் எல்லாமே இருக்கும் அப்போ வந்து அது ஒவ்வொன்றா பார்க்குறப்ப வந்து எந்த விஷயம் வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அதுலேயே வந்து என்ன ஆகிரும் அது மாதிரி அடிக்ட் ஆகிரும் ஸோ அடிக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் அதுலேயே இருந்து அதோடய லைஃபே வந்து ஸ்பாயில் மாதிரி போயிடுது நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து உங்க வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா வந்து இங்க மொபைல் போனை வந்து எந்தெந்த விஷயத்துக்கு கொடுக்குறோமோ அந்தந்த விஷயத்துக்கு மட்டும் கொடுங்க அவங்க வந்து அப்பப்போ வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து வாட்ச் பண்ணுங்க அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க ஒரு கேம்னால வந்து ஒரு குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஸ்பாயில் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்ல இதுக்குன்னா நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்துருக்குது ஸோ நம்ம மிஷின் ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து நம்ம டேமிலிக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்போதாவது இந்த மாதிரி இன்சிடண்ட்ஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ ரிலேட்டடான